இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1:21. டுடேஸ் பைபிள் வர்ஸ், ஃபார் டு மீ டு லிவ் இஸ் கிரைஸ்ட் அண்ட் டு டை இஸ் கெயின். பிலிப்பியன்ஸ் 1:21. ஊழியத்துக்காக ஏதாகிலும் செய்யும்படி நம்மிடம் கேட்கப்படும் போது அதை உற்சாகமாக செய்வதற்கு நம்மில் அநேகர் விரும்புவதில்லை. சபையில் ஊழிய வளர்ச்சிக்காக அறிவிப்புகள் கொடுக்கப்படும் போது அநேகர் தங்களுடைய செவிகளை மூடிக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியம் நம்முடைய மனதில் எப்போதும் ஞாபகம் இருக்க வேண்டும். அது என்னவென்றால், ஊழியத்தை நாம் தியாகத்தோடு தாங்காவிட்டால் தேவன் வேறு யாரை கொண்டாகிலும் அதை செய்து முடிப்பார். தேவ தூதர்கள் கூட இந்த ஊழியத்தை செய்ய காத்து நிற்கிறார்கள். ஆனால் தேவன் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்காமல் பாவிகளாகிய நம்மிடமே ஒப்படைத்திருக்கிறார். தியாகத்தோடு தேவ ஊழியம் செய்வோமானால் பிதாவிடம் இருந்து நாம் கனத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் அவரோடே கஷ்டத்தை அனுபவித்தோமானால் அவரோடே கூட மகிமை அடைவோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக பெரிய தியாகங்கள் செய்த திரளான சாட்சிகள் இருக்கின்றன. ஆகையால் தேவ ஊழியத்தை மனமகிழ்ச்சியோடு செய்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.